திருப்பூர் திரு யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும் போதே தெரிஞ்சிருப்பீங்க நிறைய பேர் இது எந்த இடம் அப்படின்ட்டு. இது வந்து சீனாபுரம் மாட்டு சந்தைங்க. வார வாரம் வெள்ளிக்கிழமை அதிகாலை இந்த சந்தை செயல்படும். இங்கே வந்தீங்கன்னா ஹெச்எப் மாடு, ஜெர்சி மாடு, எல்லா ரகமான கறவை மாடுகள் மற்றும் கிடாரி கன்றுகள் வாங்கிக்கலாம். வார வாரம் வெள்ளிக்கிழமை அதிகாலை செயல்படும். காலையில் ஒரு 8:30 தொடங்குச்சுன்னா சாயந்தரம் வரைக்கும் செயல்படுங்க. இது ஒரு வார சந்தை, வார வாரம் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் நடைபெறும். வாங்க இந்த வாரம் மாடோட நிலவரம் என்ன, விலை என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்குவோம். மாடுகள் அதிக அளவில் விற்பனைக்கு வந்திருக்கு. சென்னை மாடுகள்னு சொல்லி பார்த்துலாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க டாக்டர்லாம் இருக்காங்களா? இங்க இங்க டாக்டர் கூப்பிட்டா வருவாங்க. ஏதாவது சனி பாக்குறது சரிங்க, சனி பார்த்து முடிச்சு போவாங்க. சனி இருந்தா செக் பண்ணி வாங்கிக்கலாங்க. வாங்கிக்கலாங்க. இப்ப ஒரு மாடு வாங்கணும், இது போல என்னென்ன பார்த்து வாங்குவீங்க? மாடு இப்ப சரிங்க, ஒரு மாடு வாங்கணும் அப்படின்னா என்னென்ன பார்த்து வாங்கணுங்க? மாடு வாங்கணும், துணி பார்த்து வாங்கணுங்க. நல்லா சரிங்க, துணியோட வாங்கக்கூடாது, துணி பார்த்து நல்ல மாடை வாங்கணும். சரிங்க, காம்பு மடி இருக்கணும். இதெல்லாம் பாருங்க, அவங்க வாங்கின மாடு எல்லாத்தையும் அப்படியே வரிசையா அழகா கட்டி வச்சிருக்காங்க. இங்க சந்தையில வாங்கி ஒரு மூக்கணவே போட்டுருக்காரு மாட்டுக்கு. அண்ணா வணக்கம். நீங்க எங்கிருந்து வர்றீங்க? குன்னத்தூர்ல இருந்து வர்றீங்களா? சரிங்கண்ணா, இந்த மாடு என்ன விலைக்குண்ணா வாங்கினீங்க? 34,000ங்களா? சரிங்க, எத்தனை பல்லுங்கண்ணா இது? பல்லே போடலீங்களா? சரிங்க, சென எலம்பு தானுங்க. சரி சரி, ஓகேண்ணா. இந்த விலை பரவாயில்லைங்களா? கம்மி தானுங்களா? சரிண்ணா, நீங்கள் வளர்த்து போகிறீங்களா, வாங்கி மறுபடியும் சேல்ஸ் பண்ண போகிறீங்களாண்ணா? அவர் வாங்கியிருக்கிறாரு. சரி சரிங்கண்ணா, அவர் வளர்த்துறக்காக வாங்கியிருக்கேன் அப்படிங்களா? ரெண்டு வாங்கியிருக்கிறீங்களா? சரிங்கண்ணா, இது என்ன ரகம்ண்ணா? இது ஹெச்அப்புங்களா? அதுவும் ஹெச்அப் தானுங்க. சரிங்கண்ணா, இதுங்கண்ணா இது எத்தனை பாசங்கண்ணா பல்லு? இதுவும் எலம்பு தானுங்க. சரி சரிங்கண்ணா, சரிங்க, ஜாதிங்க, அழகா இருக்குண்ணா, ரொம்ப அழகா இருக்கு. சரி சரிண்ணா, இது சென்னை பருவத்துக்கு எவ்வளவு நாள் ஆகுண்ணா? ஒரு மாசத்துல ஊசி போட்டா சென்னையாரு? சரி சரிங்க, நல்ல கருப்பு பேட்ச், ஓரளவுக்கு சின்ன சின்ன பேட்ச் தான் இருக்கு. அதான் தாங்க. இப்போ ஒரு மாடு வாங்கணும், இது போல என்னென்ன பார்த்து வாங்குவீங்க? மாடு இப்போ சரிங்க, கொம்பு ரெண்டு ரொம்ப அழகா இருக்கு. கழிப்பு வராது, நம்ம விற்கும் போது ஒரு நல்ல வேலைக்கு விற்கலாங்க. சரி சரிங்கண்ணா, நீ குணத்துல இருந்து வந்திருக்கீங்க. சரி ஓகேண்ணா, ஓ அதுவும் பார்க்கணுங்களா? சரி சரி, கம்மியாக சரி ஓகேண்ணா. நீங்க உங்க பேர் என்ன சொன்னீங்க? சுதர்சனுங்களா? ஓகேண்ணா, நன்றிண்ணா. மாடு கூட வந்து இறக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து ஜெர்சி மாடு. இந்த சந்தையில் அதிகமாக ஜெர்சி மாடு, சிந்து அப்படிங்கிற சொல்ற ஹெச்எப் மாடு, இந்த மாதிரி மாடு அதிக அளவில் விற்பனைக்கு வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. சந்தம் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்துலயே பாருங்க, அதிக அளவில் மாடுகள் கொண்டு வந்து இறக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாம் வெளி மாநிலத்திலிருந்து வர்றவங்க, சில மாவட்டத்திலிருந்து ரொம்ப அதிகாலையிலே வந்து நேற்று ரைட் இருந்து அந்த மாடுகள் இறக்க முடியுது. கை கறவைகள் மாடுகள். அண்ணா இது என்ன ரகமான மாடுங்கண்ணா? இது ஜெர்சி மாடுங்களா? சரிங்க, இது எத்தனை வருஷம் மாடுங்க? 4 பல்லுங்களா? 4 பல்லு 4 வருஷம் மாடுன்னு சொல்லியிருக்காரு. சென மாடுங்களாண்ணா இது? பத்தக்கறவைங்களா? சரிங்க, இது என்ன விலை சொல்றீங்க? எவ்வளோங்கண்ணா? 30,000 ரூபா சொல்றீங்களா? சரிங்க, என்ன விலை கொடுக்கலாங்கண்ணா? 27 ரூபா. நல்ல ஒயிட்டு, சின்ன சின்ன பேட்சா இருக்கு. இதோட விலை என்ன அப்படின்னு கேட்டுப்போம் அண்ணன்கிட்ட.
அண்ணா இந்த மாடு என்ன விலைண்ணா வருது? 65,000 வருதுங்களா? இது எவ்வளோ வயசுண்ணா இதுக்கு? பல்லு சேர்ந்ததானுங்களா? சரிங்கண்ணா. சில மாடுங்களாண்ணா இது? வத்தல் கறவைங்களா? சரி ஓகேண்ணா. என்ன விலை வரை கொடுக்கலாங்கண்ணா? 60 ரூபா கொடுத்துர்லாங்க. சரிங்கண்ணா. விலை கேட்டிருக்காங்களாண்ணா? சரி ஓகேண்ணா. அதுக்குண்ணா இது வந்து 85,000 85,000 வருதுங்களா? இது 85,000. சரிண்ணா. இது என்ன வயசாச்சுண்ணா? இதுவும் வயசானதானுங்களா? சரி ஓகேண்ணா. இன்னொரு எவ்வளோ மாடுண்ணா கொண்டு வந்தீங்க? 6 கொண்டு வந்தீங்களா? சரிண்ணா. இப்போ என்ன 2 இருக்குதுங்களா? சரி ஓகேண்ணா. நீங்கள் எங்கேருந்துண்ணா வர்றீங்க? எம் செட்டி பாளையங்களா? சரிண்ணா. இது போல் மாடுகள் உங்கள் நம்பர் கான்டாக்ட் பண்ணலாங்களா? நம்பர் சொல்லிடுங்கண்ணா. 63 74 92 45 95ங்களா? சரி ஓகேண்ணா. இப்போ அதிக அளவில் மாடுகள் விட்டு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப கரெக்ட் பண்ணிக்கிங்க. சரி ஓகேண்ணா. எவ்வளோதான் இது போட்டிருக்கு இந்த மாடு? நாமளும் வாங்கிட்டு வரதான். நீங்கள் வாங்கிட்டு வந்து விற்கிறீங்க? கர்நாடகாவிலேருந்து வாங்கிட்டு வரீங்களா? சரி ஓகேண்ணா. அதே ஒரு ஜெர்சி செவளை பசு இருக்கு. அண்ணா இது என்ன சென மாடுங்களாண்ணா? சென இருக்குங்களா? வத்தக்கறவைங்களா? சரி ஓகேண்ணா. இது எத்தனை லிட்டர்ண்ணா பால் கறக்கும்? காலையில் டெய்லி 10 லிட்டர். ரெண்டு வேலைக்கு 10 லிட்டருங்களா? சரி ஓகே. என்ன விலை சொல்கிறீங்கண்ணா? இதை 45,000 சொல்கிறீங்க. என்ன விலைன்னு கொடுக்கலாங்க? 40 ரூபான்னு கொடுக்கலாங்களா? விலை கேட்டிருக்காங்களா? கேட்குறாங்க. சரி ஓகேண்ணா. என்ன விலை வரை கேட்டிருக்காங்க? 35 வரைக்கும் கேட்டிருக்காங்களா? சரிங்க. இந்த வாரம் சந்தை விற்பனை பரவாயில்லைங்களா ஓரளவுக்கு? அதாதாங்க. முதல்ல ஸ்லோவாக போயிட்டுருக்குங்களா? காலையில் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குங்களா? ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்குதுங்க. சரி ஓகே. இன்னொரு பசு வச்சிருக்கீங்க இதுங்க? ஜாதி குளத்தில் மாடுங்களா? சிந்தாமணிங்களா? சரிங்க. கர்நாடகா மாடு. சரிங்க. இதுனா இது என்ன வயசு காச்சுங்க? அரைக்கடைங்க. சரிங்க. இது என்ன விலை சொல்றீங்க? 60,000 ரூபாங்க. சரிங்க. இது என்ன விலையில கொடுக்கலாங்க? 45 வரைக்கும் கேட்டு நீங்க கொடுக்கலீங்க? சரி சரிங்க. பசு ரொம்ப அழகாக இருக்குதுங்க. சரி ஓகேண்ணா. சரி, உங்கள் கான்டாக்ட் நம்பர் சொல்லிடுங்க. அது போல் பசுகள் வேணும் கால் அண்ணன் கொடுத்துருக்காருல்ல, இதே நம்பர் தானுங்களா? சரிங்கண்ணா. கோயிலுக்கு வரணும் அப்படின்னு போட்டா முடிச்சு நாட்டுக்குட்டி காட்டி வழி நாட்டுக்குட்டி எவ்வளவு கொடுப்பேன். ஒரு மாடை வாங்குறதுக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பெரியார் இந்த சைடு எல்லாமே ஜெர்சி பசு தான் கொண்டு வந்திருந்தாங்க. ஜெர்சி பசு எல்லாருமே பல்லு சேராது இருந்துச்சு, நன்கு வளர்ந்த மாடுகளும் இருந்துச்சு. இது எல்லாமே 1-10 லிட்டர் பால் கறக்குன்னு சொல்லியிருந்தாங்க. 30,000-50,000 வரைக்கும் விலை சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து விலை கேட்டு பதவியில்லான்னு கேட்டிருந்தோம், ஆனால் நிறைய அவர்கள் பதில் சொல்லலை. பாருங்கள், இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 70 வயசு இருக்கும். இவ்வளோ வயசுலேயும் தான் ஒரு மாடு வாங்கணும், அதை நல்லபடியாக வளர்த்தணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறாங்க. ஒரு மாடு வாங்கி வளர்த்தணும் அப்படிங்கிறது சில பேர் பொதுவாக சாதாரண விஷயமா இருக்கலாம், ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு மிகப்பெரிய விஷயம். ரொம்ப நாள் சேமிப்பு வச்சுதான் ஒரு மாடு வாங்குவாங்க. அப்படி கன்றுக்குட்டிகள் விலைக்கு கொண்டு வந்துருக்கிறாரு. ஒவ்வொரு கன்றுக்குட்டியும் 5,000, 6,000, 7,000 அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கன்றுக்குட்டி வரங்க ரொம்ப அழகாக இருக்கு. ஐயா, இது என்ன ரக கன்றுக்குட்டிங்க? அது சிந்து தானுங்களா? இது சிந்துங்களா? எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. 15 லிட்டர் 10 லிட்டர் அந்த மாதிரி கறக்கிற மாடுகள் அதிக அளவில் விற்பனைக்கு வந்திருக்குங்க. இங்கே சென்னை மாடுகள் அதிக அளவில் விற்பனைக்கு இந்த வாரம் வந்திருக்குன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அதோடய விலை நிலவரம் என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் வியாபாரிகள்கிட்ட கேட்டிருக்கோம். ஆனால் வியாபாரிகள் அவங்க வியாபாரம் பண்ணுறதுல தான் இதாக இருக்காங்க, அதனால் அவங்க விலை சொல்லலை. ஐயா, இது என்ன மாடுங்க ஐயா? ஜெர்சி தானுங்களா? சரிங்க. இது எத்தனை பல்லுங்க ஐயா? 2 பல்லுங்களா? சரிங்க. கறவைங்க? கறவை கன்று தாங்க. இது கன்றுங்களா? கன்று எவ்வளோ பெருசாக இருக்குங்களா? சரிங்க. இதுங்க
அது ரெண்டு பல்லு. சரிங்க, இதுவும் அதே ரகம் தானுங்களா? ஒரே ரகம் தான், எல்லாம் ஒண்ணுதானுங்க. இந்த நடுவுல இருக்கிறது மட்டும் வேற, செவலக்கண்ணு வேறீங்க. செவலக்கண்ணு வேறீங்க. சரிங்க, இதெல்லாம் என்ன வருதுங்க? ஒரு மாடு வாங்கணும் அப்படின்னா என்னென்ன பார்த்து வாங்கணுங்க? மாடு வாங்கணும், துணி பார்த்து வாங்கணுங்க. நல்ல சரிங்க, துணியோட வாங்கக்கூடாது, துணி பார்த்து நல்ல மாட வாங்கணும். சரிங்க, காம்பு மடி இருக்கணும், காம்பு எல்லாம் பார்த்து வாங்கணும். அதான் மாடு நிறைய பேர் நடை விட்டுட்டே இருக்காங்க, காரு கை முட்டாம. சரிங்க, ஓட்டி பாப்பாங்க, காரு முண்டாம. சரிங்க, அதெல்லாம் பார்த்துதான் வாங்கணுங்க. சரி சரிங்க, சென்னை மாடுகள் சொல்லி பார்த்துலாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க டாக்டர்ல இருக்காங்களா? இங்க டாக்டர் கூப்பிட்டா வருவாங்க, பாக்குறது. சரிங்க, கூப்பிட்டு போவாங்க. சரிங்க, இருந்தா செக் பண்ணி வாங்கிக்கலாங்க. சரி சரிங்க, நீங்க எங்க இருந்து வர்றீங்க? நாங்கள இங்கே இருக்கிறது. இதே ஊர்லாங்களா? விவசாயிங்களா நீங்க? விற்பனையாளருங்களா? விற்பனையாளர். விவசாயி வாங்கிட்டு வந்து வித்துக்கிறீங்க. சரிங்கய்யா, சரி, நன்றிங்க. இது போல மாடுகள் வேணா ஒரு நம்பர் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். சரிங்க, அந்த சந்தை எந்த இடத்துல செயல்படுது கரெக்டா? பெருந்துறை சீனாபுரம் மாடு சந்தை. வார வாரம் வெள்ளிக்கிழமை அதிகாலையில் வந்தா வாங்கிக்கலாங்க இது போல மாடுகள். சரிங்கய்யா, நன்றி. பார்த்தீங்கன்னா ஐயா சொன்ன மாதிரி விவசாயிகளும் நிறைய பேர் அவங்க வளர்த்துற மாடுகளே கொண்டு வந்து விற்கிறாங்க. அவங்களும் நிறைய மாடுகள் வாங்கிட்டு வந்து விற்பனை பண்றாங்கன்னு. சென்ன ரக மாடுனா? கருப்பு சட்டைங்க. சரிங்க, கிராஸுங்களா? சரி, என்ன விலை சொல்றீங்க? இத 45,000. சரிங்க, நீங்க வியாபாரிங்களா இல்ல விற்பனையாளருங்களா? வாங்க வந்திருக்கீங்களா? சரி, ஓகே, இந்த விலைக்கு பரவாயில்லைங்களா? வாங்கலைங்களா? ஓகே ஓகே. பார்த்தீங்கன்னா இந்த மாடு வாங்குறதுக்கு பாட்டு இருக்கிறாங்க, விலை ஒத்து வந்தால் வாங்கிக்கன்னு சொல்லிக்கிறாங்க. இது போல தரமான மாடுகள் வாங்கணும்னா சந்தைக்கு வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம். அவங்க எவ்வளோ மாடுகள் கட்டிக்கிறாங்கன்ட்டு நிறைய பேர் நினைப்பாங்க, என்னங்க வீடியோவில் ஒரு வேலை சொல்கிறீங்க, ஆனால் அங்கே போனால் வேலை வேலை வேற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. நாங்கள் இந்த வாரம் போடுற பதிவில் சொல்கிற விலை இந்த வாரத்துக்கு தாங்க. அடுத்த வாரம் வரும்போது அவங்க ஒவ்வொரு மாடுகள் அதிக விலை கொடுத்து வாங்கியிருப்பாங்க. அதிக விலைக்கு மாடுகள் எப்படி தேர்ந்தெடுத்து வாங்கணும் அப்படிங்கிறத நான் வந்து இந்த வீடியோவில் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்களும் தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாடுகள் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 25,000 ரூபாயிலிருந்து விலை போகுதுங்க. அதிகபட்சமாக ஒரு 1,00,000 ரூபாய்க்கு வரைக்கும் கூட போயிருக்கு சில மாடுகள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அன்றுக்குட்டிகள் பார்த்தீங்கன்னா 7,000-8,000 கூட இருக்குது. வார வாரம் வெள்ளிக்கிழமை அதிகாலை வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம். என்ன வகையான பசுகள்னாலும் சரி, கறவை மாடுகள், சினை மாடுகள் எல்லாமே வாங்கிக்கலாம். மாட்டோட விலை 22,000 சொல்லிருக்காரு ஐயா. விலைக்கு வாங்க பாத்துட்டு இருக்கிறாரு. ஐயா வணக்கங்க. ஐயா ஐயா, உங்க பேர் என்னங்க? சரிங்க, எங்க இருந்து ஐயா வந்துருக்கீங்க? சரி சரி, என்ன மாடு வாங்குறதுங்களா கண்டுபிட்டிங்களா? சரி, என்ன விலைக்கு, என்ன விலை எதிர்பார்க்குறீங்க? சரிங்க, பாத்தீங்களா மாடுகள்லாம் எதுவும் பரவாயில்லைங்களா? சரிங்க, வாங்கிட்டீங்களா மாடு? என்ன வாங்கலீங்க? சரிங்க ஐயா, எத்தனை மாடு பார்த்துருக்குறீங்க? சரிங்க ஐயா, விலை ஒத்து வந்தால் வாங்கிக்கலாங்க. சரி ஓகேங்க ஐயா. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய மாடு வந்துருக்கிறது, மாடு ரொம்ப அழகாக இருக்குது.